கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளவுதான். விழுகிற விஷயங்களுக்கெல்லாம் கடவுள் பேர் வைக்க கூடாதுங்க, தப்புதான். ஆனால் அது அப்படி நான் அப்படி ஒன்றும் கடவுள் பேர் வச்சு வைக்கல. விழை தெரியாத விஷயம்னு ஒன்று இல்லவே இல்லை. விஷயம் இருந்தால் விடையே இருக்கும், விடை இருந்தால் விஷயம் இருக்கும். எந்த ஒரு செயலுக்கும் மூலாதாரம் இருக்கும். வித்து இல்லாத சம்பிரதாயம் மேல இல்லை, கீழே இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு செயலுக்கு, எல்லா செயலுக்கும் ஒரு ஆதாரம் ஒரு விஷயம் அப்படிதானே அப்படிதானே. ஆம்பி ஆம்பி இதே பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆம்பி 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 இது பண்ணணும்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. விடை தெரியாத பதில் கிடையாது. ஆனால் ஆம்பி ஆம்பி ஏதோ பண்ணிடலாம். இப்போ எவ்வளோ ஒத்துறாங்க, ஏதோ நடக்குது, ஏதோ தேவைப்படுது அவங்களுக்கு அப்படிதானே. அது ஆனதான் அல்லது பேசுகிற பேர் வச்சுக்கோம் அப்படிதானே. இயற்கை அப்படி படிக்கவே இல்லை. ஆனால் அப்படி இருக்குது. நீங்கள் இதில் விடை தெரியாதுலாம் சொல்ல முடியாது. அதுக்கும் பதில் இருக்குது. நீங்கள் வானம் பார்க்கல, ஏன் ஆம்பளை ஆம்பளை பாராட்டிக்கணும், இருக்கிற என்ன பண்ணணும், தேவையில்லாத பார்த்து கழிச்சு விட்டுறோம். அதெல்லாம் பண்ணணும், வானம் விட்டுறோம். வேறு எடுத்து பேசுகிறவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து பிடிக்கலாம் எதிர்த்து வச்சு பேசுகிறோம் செய்கிறாங்க. விடை தெரியாதது எது இன்னும் கேள்வி இருக்கு. விடை தெரியாதுன்னா தெரியாது, அவ்வளவுதான். விடைதான் எனக்கு தெரியாது. விடை தெரியாதுன்றதுதான் தெரியாதுதான் அது விடையே. எனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்றதுதான் விடை. அந்த வினாவுக்கான விடையே என்னதான், ஒரு செயல் ஏன்னு தெரியாது. அது அது வந்து அது கடவுள்லாம் சொல்றது, கடவுள் இல்லாமல் சொல்லு எனக்கு தெரியாது அப்படின்னு நான் நிற்கிற இடம் தெரியாதுதான். பட் கடவுள் அதை அதுக்கு கடவுள் கிடையாது. இதுக்கெல்லாம் ஆதாரம் கடவுள். எனக்கு தெரியாதுன்னு உணர்த்துது இல்லை, ஒண்ணு ஏதோ உணர்த்துது எனக்கு. இது என்னால் முடியாது, இது எனக்கு தெரியாது, எனக்கு இது தேவையில்லை, ஏதோ உணர்த்துது இல்லை. அதுக்கு பேர் என்ன, கடவுள். விடை தெரியாததுக்கெல்லாம் சீர் கடவுள் இல்லை. இவங்க விடை தெரியாததுக்கெல்லாம் கடவுள் வச்சுக்கிறாங்க. தச்சியம் நம்ம என்ன கடவுள் சிரித்தோம், நான் என்ன செஞ்சுட்டு நல்லா கூப்பிட்டு வச்சுட்டா மாதிரி எச்சரி அதிகமாக அங்கே திட்டிட்டு கடவுள் என்ன கடவுள் நம்ம கேட்டு நாம அதை கொடுத்த என்ன பண்ணுங்க. நீங்கள் திருப்பி அடிக்க மாட்டீங்க, தெய்வத்தை பேசிக்கிறேன். அது விடை தெரியாத ஒன்றும் இல்லவே இல்லை. தெரியாதுன்றது ஒரு விடை தான். நமக்கு என்ன நினச்சிக்கலாம், தெரியாததுக்கு விடை இல்லைன்னு வச்சுக்கோ. நம்மளே நிறைய விஷயங்கள் அப்போ தெரியாம செஞ்சிருக்கோம், இப்போ தெரிஞ்சு போறோம் செஞ்சிருக்கோம். ஏன்னா அப்பனா இல்லை நமக்கு, அப்ப தெரியாது. சில நேரங்களில் பிரசன்ட்ல நமக்கு தெரியாது, ஃபியூச்சர்ல தெரியும். இதெல்லாம் பாஸ்ட தெரிஞ்சிருக்கோம், பிரசன்ட்ல பார்த்து போயிருக்கோம். அதை விட தெரியாதுன்னா தெரியாதுன்றது ஒரு பதில் தான். தெரியாதுன்றது பதில வச்சுருக்கோம். புரியுங்களா, ஒன்று ஒன்று ரெண்டுன்றது ஒரு பதில் தான். ஒன்று ஒன்று என்னன்னு எனக்கு தெரியாதுன்றதான் நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க.
உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு, நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.